ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். நான் இப்போ சொல்ல போகிற கதை சின்ன கதை தான், ஆனால் ரொம்பவே பெரிய அர்த்தமுள்ள கதை. ஒரு செகண்ட் என்னையே அட ஆமா இல்லைன்னு சொல்ல வச்ச கதை, பல பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணத்தை புரிய வச்ச கதை. சரி வாங்க. ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார். அவருக்கு ரொம்பவே கோபம் வரும். அதனால் அவரோட சிஷ்யர்கள் எல்லாரும் அவரை பார்த்து ரொம்பவே பயந்தாங்க. அவரால் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு அவர் இன்னைக்கு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு தனியாக போய் தியானம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி பண்ணால் கோபத்தை சரி பண்ணலான்னு அவர் நினைக்கிறாரு. அவர் முடிவு பண்ண மாதிரியே யாருமே இல்லாத ஒரு ஓடைக்கு ஒரு படகுல சவாரி பண்ணிட்டு போகிறாரு. அந்த ஓடையோட நடுப்பகுதி வந்ததும் அந்த படகை ஏற்கறதை நிறுத்திட்டு கண்ணை மூடி அமைதியாக தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட படகை யாரோ இடிக்கிற மாதிரி இருக்குது. அவரும் விடாமல் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவரோட படகை சைடில் ஏதோ ஒன்று இடிச்சுக்கிட்டே இருக்குது. யாரோ நம்மளோட தியானத்தை கலைக்கிறதுக்காகத்தான் இப்படி பண்றாங்கன்னு அவர் பயங்கர கோபமாகறாரு. கண்ணை திறந்த வேகத்துல கை நீட்டி திட்டவும் செய்யறாரு. ஆனா அந்த பக்கம் யாருமே இல்ல, ஒரு காலி படகு தான் இருந்துச்சு. எங்கேயோ இருந்த அந்த படகு அசைஞ்சு அசைஞ்சு அவர் படகு பக்கத்துல வந்து அவர் படகை தட்டியிருக்கு. அந்த செகண்ட்ல அவர் ஒரு விஷயத்த உணர்றாரு. இத்தனை நாள் நாம நம்மளை சுத்தி உள்ளவங்க மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்திருக்கோம். அவங்க தான் நம்மளை கோபப்படுத்தி இருக்காங்கன்னு நினைச்சு எல்லாரையும் கத்தியிருக்கோம். ஆனா உண்மையில கோபம் நமக்குள்ளதான் இருக்கு. அதை சும்மா தட்டி விடுற ஒரு டூல் தான் நம்மளை சுத்தி உள்ளவங்க. ஸோ அவங்க என்னதான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் நாம கண்ட்ரோல கோபத்தை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம்னா ஹாப்பியா இருக்கலாம்னு அவருக்கு புரிஞ்சது. இந்த கதை எவ்வளோ பெரிய லைஃப் லெசன்ல, எவ்வளோ பெரிய என்லைட்மெண்ட்ல. அவங்க என்னைய கோபப்படுத்துறாங்கிற சென்டென்ஸே முதல்ல தப்புங்க. இனிமே அவங்க மேல நான் கோபப்படுறேன்னு சொல்லி பழகுங்க. அப்போதான் அந்த கோபம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியும். அதை சரி பண்ண வேண்டிய ஆளு நாம தான் புரியும். என்னதான் நாள் கணக்காக பெய் மழை அடிச்சு ஊத்துனாலும் மழையோட ஃபோர்ஸ்ல பூமி ரெண்டாலாம் பிளந்துடாது. ஆனால் மண் வாசனை வரும், குளம் குட்டை நிரம்பும். ஸோ விடாமல் பெய்கிற மழைக்கு இந்த பூமி எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் நானும் சொல்கிறேன். உங்களை ஒருத்தர் விடாமல் ப்ரொவோக் பண்ணுறப்போ அதுக்கான ரியாக்ஷனாக அந்த மண் வாசனையை போல உங்கள் சிரிப்பை கொடுங்க. இல்லை நிறைஞ்ச மழை தண்ணியை போல உங்கள் பொறுமையை பதிலாக கொடுங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உணர்ச்சிகளை கை மீற விட்டுடாதீங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கோ இல்லையோ என்றைக்குமே உங்களுக்கு பாதகமாக தான் முடியும். ஸோ ரியாக்ட் வைஸ்லி. உன் வாழ்க்கை உன் கையில்.